ஒரு கண்ட்ரியில் ஒரு பயங்கரமான பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரெண்டு டீமன்ஸ் மொடல்ல இந்த டீமன் இவன் ஈவில் செட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அதே சமயத்தில் இன்னொருத்தர் இருக்கான் இவன் அவனோட மோசமான ஆள் இவங்க ரெண்டு பேரையும் கோல்டர் தான் உங்களுக்கு மிஷினா இருக்க போது இது எல்லா அவுட் டிசம்பிளுக்கு ஒரு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி இந்த ட்ரைனிங் செஷன்ல கலந்துக்கிட்டா உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இன்னும் டிசம்பிளுக்கு எக்ஸாமினேஷன்ல நீங்க கலந்துக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ என்ன இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பவர்ஃபுல்லா நான் இவங்களை போனா என்ன டிசம்பிள் எக்ஸாமினேஷன் பலந்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க அதை இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இங்க என்ன சொல்றேன்னா இவனுங்க ரெண்டு பேருமே ரொம்ப கொடூரமான ஈவில் செட் ஆளுங்க இவங்கள சமாளிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல அதனால இப்படி ஒரு அப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க இவனுங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஆர்டர் திசோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்ப அந்த வயசான என்ன சொல்லிட்டு இருக்கானா இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளை கொண்டா கூட அவங்களுக்கு ஒரு பிரைஸ் அது என்னன்னா எமால்டிட்டி ஏரர் அது ரொம்ப வேல்யூபிள் கிடைச்சது இந்த அகாடமியில அந்த ட்ரெஷரை நாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம் மொத்தம் ஆறு பண்ணோம் ஆனா இப்போ ஒன்றும் இல்லை இப்படி அஞ்சுதான் இருக்கு கொழிஞ்சிங்களோ அவங்களுக்கு அது கிடைக்கும் அதே சமயத்தில் என்ன வேணால் நடக்கலாம் அவங்க உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு யாராவது ஓடி போனோம்னு நினைச்சிங்களா இந்த இடத்த விட்டே போயிருங்க ஏன்னா எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும் இது ரொம்ப ஆவட்டான ட்ரைனிங்காக இருக்க போற இவர் சொல்லிட்டு இருக்கும் நம்ம சீனியர் யான் இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட உண்மை சீக்கிரமா வெளில வர போறது அங்க இருக்க மத்த அவுட்டர் கிடைக்க போறான் இது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்கிறப்பா இது நம்ம பண்ணியா அவனுங்கிற பேர் சொல்லிட்டு இருக்கான் ஆனா அந்த ரெண்டு பேரும் எப்படி சமாளிக்கிறங்கிற மாதிரி இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ கையை பிடிச்சி நீ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் ரொம்ப ஆபத்தவே இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆட்டர் டிசபிளோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்ப பக்கத்துல இருந்து அவுட்டர் டிசபிள் என்ன சொல்றாங்க நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா அதே சமயத்துல இந்த எமௌண்ட்லி இறந்தா என்னங்கிற பேர் கேட்கிறான் அது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றோம்னா அது வந்து ஒரு பவர்ஃபுல் சோர்சஸ் அது கிடைச்சிருந்தா நம்ம அவதர்லிம்க்கு பொய்லாங்கிறமே சொல்றான் அதை கேட்டால் நம்ம ஹீரோ அப்பா அது எனக்கும் வேணும் அப்ப கதவ மட்டும் யாரோ வர்ற மாதிரி இருக்கு அது வேற நம்ம ஜிம்மி தான் இந்த இடத்துல அவனும் வந்திருக்கான் அதை நம்ம யாரோ பார்த்து எவ்வளவு லேட் ஆவிர ஏறாங்கறமே சொல்லிட்டு இருக்கான் அப்ப அந்த வயசா என்ன சொல்லிட்டு இருக்கான்னா இதனால அவங்க இந்த எமோட்டிலிட்டி எரர் கிடைக்கிறதுனால உங்க லைஃப் லைன் கூட அதிகமாகும் அதனால ரொம்ப ட்ரஷர் ஃபுல்லா இது ஜியான் மோட்டோனோட முக்கியமான ட்ரெஷர் அதை நான் உங்களுக்கு தரோம்னா எவ்வளவு முக்கியம்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆரோல இப்ப ஒரு அஞ்சுதான் இருக்க அந்த அஞ்சு உங்களுக்கு கிடைக்க போறது நல்ல யோசிங்க உங்களோட டேலண்ட் ஃபுல்லா காட்டுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோங்க சொல்றா ஏய் உனக்கு தெரியுமா அந்த ஒண்ணு எங்க மிஸ் ஆனுச்சு அதை கேட்டு நம்ம ஹீரோ எனக்கு இப்படி தெரியும் சொல்லிட்டு இருக்குமா அந்த எழுதர் கிளம்பி போற இந்த வயசானவங்க அப்ப எல்லாருமே தலை வழங்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ என்ன கேட்கறாங்கன்னா அந்த ஒண்ணு எங்க மிஸ் ஆச்சு எதாவது ஃபுல்லா சீனிட்ட போச்சு அதை கேட்டு இந்த ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க டேலண்ட் ஃபுல்லா அவன் ஒரு ஆவரேஜ் ஆள் தான் வேற யாரும் இல்ல இந்த ஜிம்மி தான் அது கிடைச்சிடுது அவன் ஏன் ஆர்ட்ஸ் ஏற்றுக்கணும் மாட்டேன்னு சொல்கிறேன்னா அவன் ஆவரேஜ் டேலண்ட்டோடு இருக்கும்போது அந்த எமௌண்ட்டி எதை கிடச்சிட்டிங்கன்னா அவன் அப்பாராக அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதை கேட்டு நம்ம ஈரோம் இந்த ஜிம்மி கையில் கிடைக்கும் நிறைய பார்க்கவே இல்லைங்கிறமே அப்படி ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கான் இப்போ எல்லோ கலர் சட்டக்காரன் இருக்காங்க அவன் அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கான் அப்போ நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாருமே ஆவரேஜ் நம்பர் தான் டேலண்ட் போய் நமக்கு தான் கிடைக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கேட்டால் நம்ம ஈரோ சண்டைக்கு போக பார்க்குறான் இங்கே அடுத்துகிட்டே போனேன் சண்டைக்கு போக வேணாம்னு சொல்ல ஆனால் அவனை கொண்டு நேரங்கிற மாதிரி சொல்கிறான் அதை கேட்டால் நம்ம ஹீரோ ஓகே ஓகே நீ இருக்கவளை போட அவளை கொள்ளலாம் மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னே நடந்து போயிட்டு அவன் முன்னாடி e பக்கத்துல இருக்கவன் எல்லா சட்டக்காரன் டே அவன் வந்திருக்க சொல்றான் அதை கேட்டதுக்கு அப்புறம் எல்லா சட்டக்காரன் என்ன பண்ணி திரும்பி வந்திருக்கேன் உனக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமே நான் ஆல்ரெடி கானுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி உனக்கு கொடுக்கணும் சொல்லு நான் கொடுக்க தயாரா இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றேன்னா நமக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு அதை முடிக்கலான்னு வந்துங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க அப்படியா அதை கேட்டதுக்கு அப்புறம் எல்லா கலர் சட்டக்காரன் நமக்குள்ள கருக்கா அதை முடிச்சுட்டா போச்சு சரி இந்த இடத்துல ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப அங்க இருக்கவங்க நடக்க போறீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சமையா லுக் கூட்டுட்டு இருக்காங்க பத்திரக்காரன் என்ன சொல்றேன்னா நீ என்ன எங்க ரிவைச்சு இருக்குன்னு ட்ரை பண்ணியே நான் போன வாட்டி அடி வாங்கின பார்த்தாரா இந்த வாட்டி அடி வாங்க போறியே என்னங்கிற கேட்டுட்டு இருக்கான் அதை கேட்ட நம்ம ஹீரோ இந்த வாட்டி யார் அடி வாங்குறான்னு பார்ப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்டக்கப்ப ஹோ உனக்கு அவ்வளோ தைட்டு வந்துச்சா போன வாட்டி வாங்கினது பத்தல இன்னும் கொஞ்சம் வேணும் அதை கேட்ட நம்ம ஹீரோ லைஃப் இஸ் ஷார்ட் நண்பா வா சண்டே ஆரம்பிக்கும் கேட்டா எல்லா பிள்ளை சார் இருக்கா அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சாங்கிற மாதிரி அட்டாக் பண்ண வர ஒவ்வொரு அட்டாக்கையும் நம்ம ஹீரோ டேக்கிள் பண்ணிக்கலாம் ஒரு தெரியும் நம்ம ஹீரோ அடிச்சு தள்ளிடுறான் அப்போ சடனாக வந்து அவள் பவர் வச்சு அட்டாக் பண்ண பாக்கிறான் அதை நம்ம ஹீரோ ஈஸியாகவே டேக்கிள் பண்றான் அந்த பவர அதை பார்த்த அவனே எப்படி நீ இப்படி பவர்ஃபுல்லா இருக்க என்னால நம்பிய முடியல அப்ப இதெல்லாம் பார்த்தாங்க இவன் உண்மையில பவர்ஃபுல்லா ஆயிட்டானா சரி நம்ம திரும்பி போய் ஆஞ்சிக்கிட்டே பேசலாங்கிற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பேச பாக்குறான் அத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இவனை கண்டுக்கவே இல்லை அப்படியே தள்ளி போறா அப்ப இவன் என்ன சொல்றதுனா எல்லா பேர் சட்டுக்கிறேன் என் பவர முழுசா பாக்கல என் பவர தட்டதான் சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான் இன்னும் கொஞ்சம் பவரை இன்க்ரீஸ் பண்ணி அப்ப நம்ம ஹீரோ ஈஸியா போய் அவன் கையை பிடிச்சி மறக்கி பிடிச்சிடறா குட்டி இருக்கவங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க இவட அப்படியே கையை உரைச்சிட்டு இருக்கா அப்ப சடனா நம்ம ஹீரோ அவனை உரைச்சி தள்ளி விடுறான்

ஏதோ டிஃப்ரெண்டாக ஏதோ ஆர்ட் கட்டி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த கட்டி ஒன்னும் எதுவுமே பண்ணல அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த கட்டியை திருப்பி திருப்பித்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும் பிளீஸ் திருப்பிட்டா அது லைட்னிங் ஃபோடு அது ரொம்ப வேல்யூபுலாக ஒன்று அப்போ நம்ம ஹீரோ எல்லாம் கண்டுக்காமல் என்னடா இது ஏன் உடம்புக்குள்ள எங்கே போச்சுனே தெரியலங்கிறமே இவன் என்ன சொல்றேன்னா இப்போ நீ திருப்பி தர முடியுமா முடியாதுங்கிறத மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ என்னப்பா என்ன திருப்பி கேட்குறீங்க அப்போ இவன் என்ன சொல்றேன்னா என்ன உமயில மன்னிச்சிருப்பா அதான் உனக்கு தான் எந்த அடியும் பரவலை திருப்பி தந்துடுவேன்ப்பா அந்த கட்டியை நான் கண்ட்ரோல தான் அந்த பவரை யூஸ் பண்ணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதெல்லாம் கேட்டா நம்ம ஹீரோ இது கண்ட்ரோல் அப்போ ஏன் பவரை வச்சு நானும் கண்ட்ரோலா ஒன்னை ஒரே வண்டி அடிக்குவாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இவனோட சீனியர் இது இல்லாட்டையுமே கேட்டுட்டு இருக்காங்க அப்போ இவன் என்ன சொல்றேன்

மாஸ்டர் பாய்க்கிட்ட இருக்கிற பவன் மாதிரி இருக்கு இவ அந்தளவுக்கு பார்ப்பா ஆனா இப்ப இந்த ஸ்வாட் என்னால திருப்பி உங்கள்ட்ட கொடுக்க முடியாது ஏன்னா அந்த ஸ்வாட் இப்ப டிராகன் பிக்சர் இருக்கு அதை எப்படி வெளியில எனக்கு தெரியவே தெரியாது அதுவும் இல்லாம இவங்க கூட நான் சேர்ந்து போகலாம் ஆனா இது எல்லாத்துக்கும் நான் பர்மிஷன் கேட்கணும் இப்ப நான் சர்வெண்டா இருக்கேன் நம்ம ஈரோ அந்த இடத்துல என்ன சொல்றா என்ன உண்மையிலே மன்னிச்சிடுங்க பர்ஸ்ட் என்ன பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு விஷயத்தை கிளாரிட்டியோட சொல்ல விரும்பப்படல நீங்க சொல்ற மாதிரி உங்க கூட நான் சேர்ந்து ஜாயின் பண்ணலாம் ஆனா அதுக்கான நான் பர்மிஷன்டரா கேட்கணும் அவங்கள பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட நான் கண்டிப்பா இதை பத்தி கேட்டு ஒரு நல்ல முடிவு அவங்களுக்கு திரும்பி சொல்றேன் அது வரையும் என்ன மன்னிச்சிருங்க இப்படி உங்கள்ட்ட ரிப்ளை பண்ணிருக்குங்கிற மாதிரி எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா இப்ப வந்து இந்த பொண்ணு இருக்காது அவ பேரை கேட்டாலும் கடுப்பாயிடும் அந்த இடத்துல சீக்கிரமா அவன் முடிவை சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த ஒட்டி போய் கிளம்பி போவார்க்கிறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயினோட இடத்துல நின்று இருக்காங்க அந்த இடத்துல வந்து என்ன குக் இருக்குல்ல அது வந்துட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் நடக்கப்பறம் எல்லாமே அடுத்த எப்படி சொல்ல பார்ப்போம் அத பக்கத்துக்கு மறுக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க